அத அப்பாக்கு போட்டு விட்டுருவோம் ஆ சரிம்மா அப்புறம் சதீஷுக்கு எனக்கு அப்பா ஐட்டன் தான் பாரு அந்த துணியை சதீஷுக்கு போடுவோம் சரி வா எடுத்துட்டு வருவோம் எம்மோ இது ரெண்டு பேரையும் ஆச்சு நிறைய போட்டோ எடுப்போம் ஆ சரி வா முத போய் துணி எடுத்துட்டு வருவோம் ஐயோ தரப்பா இதெல்லாம் பார்க்க நல்ல வாயா இருக்கு நீங்களே அவிய சொல்றவனா மேக்கப் போட்டுக்கிட்டு நிக்கேன்னு என்னையும் பிடிச்சு போட வச்சிட்டீங்களே இதுல என்னல இருக்கு சதீஷ் துமா வளಾಟக்கு பண்ணதுவே யாருக்குத் தெரிய போகுது நம்ம வீட்ல தானே நம்ம ஜாலியா பியாசி வளாடி திருச்சி இருக்க முடியும் என்ன இந்த கட்டப்புல ஜெகனோ காத்தியேவனாது பார்த்த என்ன ஆவுறது கிண்டெல்லாம் பண்ண மாட்டானே தள்ளிட்டு பேர்வானு அதான் வரத்தமா இருக்கு

எல்லாரும் இங்கே நின்று உள்ள போனா தானே வெளிநாட்டு பண்டம் பலகாரம்லாம் கிடைக்கும் அப்பனா நீ முத உள்ள போயா ஏ நான் தான் போவேனே அந்த ஆளு இன்னே நம்மள கடிச்சு கொதரவா போறான் இந்த நான் முத போறேன் ஆனா சரசக்க எது தந்தாலும் உங்களோடதுல எனக்கும் பாதி பங்கு தந்துறணும் அப்பனா சொல்லுங்க நான் உள்ள போறேன் ஆ இது நல்ல கதையா இருக்க ஆன்ட்டி நீங்க ஒரு டீம் போவண்டா நான் போறேன் போங்க சரசக்க எல்ல வெளிநாட்டு பொருளையும் எனக்கு தான் தருவாவே ஆமா குமாரி என்ன பாட்டெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு பூமாரி நீ கண்ணுக்கு மேல என்னமோ ஒட்டி விட்டுர்க்க பத்திக்க அது எனக்கு கண்ணே தெரியா தெரிய முடியங்கி அத மட்டும் எடுத்து விட்டு பூமாரி ஆமா அதுவும் என் கண்ணுக்கு ஒரு மாதிரியா இருக்கு கண்ணே தெரிய முடியங்கி அத மட்டும் எடுத்து விட்டுருங்கப்பா அத எடுத்து விட்டுட்டு எத்தனை பட்டை வேணாலும் எடுத்துடுங்க தயவு செய்து அப்ப சரி இரு வாரு கிச்சி கிச்சி பாட்டறாத பூமாரி அத நீ அப்பா கேடு என்ன சாரிஸ் கேடுத்து விட்டுறே ஆ சரிமா ஏமா என்னாவே ஏல பண்ணது பூமா இதுவே ஏப்பா இதை எடுத்த அப்புறம் தான் எனக்குல கண்ணே தெரியுது என்ன விஷயம் தெரியலையா சரசி வீட்ல ஒரே சிரிப்பா தான் இருக்கு என்ன விஷயமா இருக்கும் பெரிய பொண்ணு அட நாயே அது தெரியாம தான இவ்வளவு நேரம் நானே ஒட்ட கேட்டிட்டு இருக்கேன் ஷு சத்த போடாதீங்க கேட்க மாட்டேங்குதுல சரியா என்ன இவ்வளவு ஒருத்தி கதவு பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா ஒருத்தி திண்ணையில யாரி ஒத்த கல்ல நிக்கா எதுக்கு இப்படி வாசல நின்னு ஒட்டி கேட்டிட்டு இருக்காளுவே

அதான் என்ன ஊரே சிரிப்பாக இருக்குதுன்னு நாங்களும் ஒட்டி கேட்டுட்டு நிற்கோம் வெளிநாட்டில் இருந்து பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து வந்திருக்கான் பொண்டாட்டி பிள்ளைகளோட பேசி சிரிச்சு சந்தோஷமாக இருப்பானா இருக்கும் நீங்களும் அதுக்குன்னு இப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருக்காது உள்ளே போமனாக இருந்தால் உள்ளே வரலாமான்னு கேட்டு போனோம் நீங்களும் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஒட்டி கேட்டுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு இவங்க கூட சேர்ந்தால் நமக்கு இந்த புத்தி வந்துடும் போல இருக்குது சரி வாங்க உள்ளே போவோம் எல்லாம் இழுச்சி வச்சு பெரிய பொண்ணு ஒட்டி கேட்டது போதும் உள்ளே போங்க ஏன் சதீஷ் பயந்தான் லேடிஸ் கெட்டப்பெல்லாம் செம்மையாக இருக்கான் குமரி எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கா பாக்க சகிக்கல. இள சடிசுங்க அப்பாவை தான சொல்றா? சச்ச நான் ஒன்னையே தான் சொன்னேன். அப்பா இருக்காரு. இழுத்து வச்சி நாலு முடியே வத்தியா? என்ன மாதிரி துணி போட்டுருக்குன்னு? ஏடி நீ நாலு சொல்றா? அவன் நாலு முடி போட்டுக்கிட்டு எப்படி மேக்கப் இந்த ஆம்பளையா பொம்பளையா? இந்த மேக்கப் பெரிய பொண்ணு. என்ன கூத்து பண்ணிட்டு இப்படி கூத்த பண்ணிக்கிட்டு தான் வெளிய கெட்ட பக்க கெட்ட பக்கனு சிரிக்கிறது வெளிய வரைக்கும் கேட்டிருக்கு அமக்கு குடும்பத்தோட மேக்கப் போட்டு விளையாடிட்டு அடந்திருக்கவ நானே எங்க இது அடிபிடி பிடி கிடி பிடி போட்டு நடக்கணும் நினைச்சே பரவால்ல சரசு புருஷே நல்லவனா தான் இருந்திருக்கா சரசு கிட்ட நல்ல ஜாலியா இருப்பான் போல இருக்கு பாரு சரசுக்கு புது துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா என்ன அழகா ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு நிக்காவன்னு ஒரு கூச்ச நாச்ச இல்லாம இப்படி துணி போடதுக்கு ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது தைரியம் வேணும்ல எட்டி உமா இந்த ஆளு ராமராஜனோட தம்பியா இருப்பானோ மாமாட்டி இழுத்து வச்சு நானும் அதான் நினைச்சேன் எப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்கான் பத்தியா குமாரி அப்பா பாவம் எனவே மேக்கப்பா கலைக்க சொல்லிடுவோமா சரசு ஐயோ வீட்டுக்கு ஆள் வந்துக்க நேரத்துல இந்த மாதிரி இல்ல நிக்கோம் பெரிய பொண்ணு சரசு வீட்டுக்காரன் தலைய என்னமோ கிளார் அடிக்குது சுட்டை ஏண்டாலு என்ன விஷயம் பத்ராலிக்க கையில கூட்டாஞ்சறு கையில வந்திருக்கியே ஆமா நாங்க எல்லாம் தான் வந்தோம் எங்க இவ்ளோல காணோம் என்னமோ இவ்ளோ உத்து பாத்திட்டு அடக்கலவே ஏன்னா நீங்களும் வாங்க இதுதான் கோ என் வீட்டுக்காரு ஏங்க உங்க தலையில இருந்து முடியுங்க ஐயோ என் மண்டையில இருந்து முடியும் சேர்த்து எடுத்துட்டே போல ஆள் வருதுன்னு ஏங்க உங்களுக்கு தலையில முடி கிடையாதா சரசு முடியெல்லாம் கொட்டி போச்சு சரசு முடியெல்லாம் கொட்டி போச்சுன்னா கொட்டி போச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே அதுக்கு நீ இப்படி டோப்பா தலையை வச்சு நீ ஏமாத்து உன்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு தான் நினைப்பேன் வேற முடியெல்லாம் கொட்டி சொட்டையா இருந்த பிறகு ஏன் இப்படி பண்றியான்னு சொல்லி வைக்காதேன்னு சொல்லுவா சரி இப்படியே வைப்போம் எனக்கு முடி இருந்தால் தான் எனக்கும் என்னையே பார்க்க பிடிக்கும் அதனால தான் எனக்கும் அந்த டோப்பாவே வச்சே பழகிட்டு அதான் ஊருக்கு வரும்போது அதே மாதிரி வச்சுட்டு வந்துவிட்டேன் வேறு நீயும் ஏதாவது நினைப்பேன் ஊருக்கு போகும்போது நல்லா முடியோடு போனாவே வரும்போது இப்படி வராவலன்னு நினைப்படல அதனால தான் உங்ககிட்டையும் நான் சொல்லலை பார்த்துக்கேன் உனக்கு நேரம் பார்த்து சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் இப்படி விஷயம் வெளியே வரணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு இல்லை கொண்ட கட்டி விட்டுருந்தல்ல ஆளெல்லாம் வந்ததும் அந்த உச்சி முடி குடிமியில் இருக்கிற ரப்பரை பிடுங்குறேன்னு மொத்தமாக டோப்பாவையும் கலத்திட்டேன் இப்படி ஆகிப்போச்சு ஏட்டி உம்மா வாய் முடிச்சுட்டு சும்மா இருக்க முடியும் இது சிரிக்கிற விஷயமா புருஷனும் பொண்டாட்டி அங்கே என்ன கொஞ்சம் குழவிக்கிட்டே இருக்காவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவல்ல சரி சரி ஐ சண்டை போடட்டும் சண்டை போடட்டும் ஏட்டி இழிச்ச வச்சு பாட்டியா நானும் சரசு புருஷன் என்னாலதான் எவ்வளோ முடி வச்சிருக்கான்னு நினைச்சிட்டேன் ஏன்னா என் புருஷனுக்கும் முடியே கிடையாது பத்துக்க அவனும் மண்டையில சொட்டையை மறைக்க தான் எப்ப பார்த்தாலும் தொப்பியோட திரிவான் நம்மளதான் இப்படி தெரியுதுன்னு பார்த்தா சரசு வீட்டுக்காரும் டோப்பாவை கவுத்திட்டு தெரிஞ்சிருக்காரு அதான் எனக்கு திரிப்பா வருது எங்க இப்படி பார்க்கும்போது கூட ஒரு அழகா இருக்கியே இருக்கிய எக்க எல்லாரும் வாங்க நானும் இதையே பண்ண கூத்துல பாத்துக்கிட்டு உங்களை கவனிக்காம இருந்துட்டேன் சே எல்லாரும் முன்னாடியும் இப்படி அசிங்கமா போச்சே சரசு நான் உள்ள போறேன் ஆ சரி எப்ப நானு வாரி எலி சதிசு நல்ல பொம்பள புள்ள மாதிரி அழகா இருக்கீல சும்மா அரஞ்ச பிரியம்மா நல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு வாடியான சதிசு சரசு உன் வீட்டுக்காரன் நல்ல மனுஷனாதான் இருந்திருக்காரு ஆமாக்கோ நல்ல மனுஷன்தான் இந்த இவ்வளோ நேரம் பிள்ளைகளோட கடந்து என்ன விளாட்டுங்கிய ஒருத்தருக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டு ஒரே பேச்சின் சிரிப்பும் விளாட்டுமா தான் கடந்துருக்கோம் இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டுக்காரர் ராமராஜன் ஃபேனோ ஏன் உமா அப்படி கேட்கா கொஞ்சம் உங்கள் வீட்டுக்காரர் பார்க்க லிப்டிக் கிஃப்டிக்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் தெரிஞ்சார் பத்துக்க அதான் கேட்கு நானே இவ்வளோ நேரம் அப்படி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவரை அப்படியா அப்போ நானும் கரெக்டாக தான் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி உங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாரு கேட்டி உமா இதெல்லாமா கேட்பாவே ஏன் லட்சுமிக்கோ நாலு மணிக்கு போகும்போது எதுவும் தந்தா வாங்காமலாம் இருக்க போய் தானே செய்வியே அதான் கேட்கேன் சாக்லேட்டு செண்டி சோப்பு சீப்பிடி எல்லாம் கொண்டு வந்தா உனக்கு இருக்கு தாரேன் போகும்போது தாரேன் அவசரப்படாத ஆ சரி சரி போகும்போது ஞாபகமாக போதும் உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு ரொம்ப பயந்தே விட்டேன் வீட்டுக்கு வந்த உங்ககிட்ட கோவப்பட்டாரோ இல்லைக்கோ அதுக்கப்புறம் அவர் கோவலம் ஒன்றும் படலை அங்க ஏர்போர்ட்டில் நடந்ததை பற்றி எதையுமே அவர் கேட்கவும் செய்யலை பரவாயில்லையே அப்போ நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்காரு நாங்களும் அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து வந்தோம்ல வந்து வீட்டுக்கு வரலான்னு பார்த்தோம் வேற பயமா இருந்துச்சு வேற வீட்டுல எங்கள உங்களுக்கு சண்டை வந்துட கூடாது பத்தியா அந்த அளவுதான் வேற நாங்க வரல வேற காலங்கத்திலேயே ஒண்ணும் சமைக்காம சமைக்காம வந்துட்டோமா அந்த அளவுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் சரி செஞ்சு தின்னுட்டு உனக்கும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வருவோம் சாயங்காலம் போல அப்படின்ட்டு வாரம் அப்படியாக்கு நீ சாப்பாடுக்கு அதெல்லாம் வந்ததை செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க அதுக்கு வேற பசிக்கும் சொல்லிட்டு கடைகட் சாம்பார் வச்சு அப்பளாம் தான் பொறிச்சேன் அப்படியா? ஆமா, நீ அரை மயி வெச்சு பத்தியா? அதுக்கு மீன் வாங்கவும் முடியாது. வேற பற்புகிரு போல தான் போட வேண்டியிருக்கும். நானா தான் நினைச்சேன். சரசக்கோ, உங்க Dress சூப்பரா இருக்கே. ஏது உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்ததா? ஆமா, இழுத்து வச்சி நல்லா இருக்குதா? ஐயோ, கலக்கிடக்கே போங்க. ஆமா சரசக்கோ, சூப்பரா இருக்கு உங்க துணி. இந்த மாதிரி நிறைய துணி எடுத்துட்டு வந்திருக்காரு பெரிய பொண்ணு எனக்கு. அவர் ஒரே போட்டு காட்டு போட்டு காட்டுன்னு சொல்ல வாங்கிட்டு வந்த நேரத்துல இருந்து அந்தல சாரின காலையில எல்லாம் போட்டுக்கிட்டு காட்டிட்டு தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சேன்.

ஆனால் என்ன வெளியே தெருவுக்கு போட்டுட்டு வரதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு யாராவது என்னமோ நினைப்பா அவ்வளோன்னு இது நல்லா இருக்கு இப்போ உள்ள பிள்ளைகள வீட்டில் இதுதானே போடுது ஒரு பாவடையும் சட்டையும் நல்லா தான் இருக்கு இந்தா எங்கள் வீட்டில் ஒன்று எனக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி ஒரு பாவடை சட்டை போட்டுக்கிட்டு தெரியுது தான் இப்போ கூட போட்டுக்கிட்டு வெளியே தெருவுக்கு போயிட்டு தான் வருது நானும் சத்தம் போட்டேன் அப்புறம் எல்லாரும் ஏன் அது நல்லாதான இருக்கு போட்டுக்கிட்டாட்டம் பிள்ளைங்க தேவை சரி அப்போ என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுட்டேன் பாத்தியலாக்கும் எங்கள் வீட்டுக்காரே எப்படி தலையில டோப்பா வச்சு என்ன ஏமாற்றிருக்காருன்னு சரி விடு முடியெல்லாம் கொட்டின அப்புறம் மறுபடியும் ஊருக்கு வரும்போது நம்ம பொண்டாட்டி எப்படி சொட்டையா பார்த்தா என்ன நினைப்பாலும் நினைச்சு ஒரு டாப்பா கவுத்திட்டு வந்திருப்பாரு எக்கோ இதுக்கு எதுக்கோ டாப்பா மாட்டேனா அவர் எப்படி இருந்தாலும் என் புருஷன் தானே நான் ஏண்டானா சொல்லிட போறேன் அதுக்கு நீ இப்படியா டாப்பா கவுத்திட்டு வரணும் நானும் குளிச்சுட்டு வந்தாரா தலை என்ன காஞ்சி கிடக்குன்னு என்ன வைக்க போனேன் கை வைக்க விட முடியுன்னு தாரு தலையில நானே என்னடா நினைச்சேன் பார்த்தா விஷயம் இப்படி இருந்திருக்கு பூ மாரியும் மேக்கப் பண்ணி விடியும் மேக்கப் பண்ணி விடியும்னு கூட்டுக்கிட்டே இருந்தா தலையில கை வைக்க கூடாதுன்னு தாரு இப்பதானே தெரியுது விஷயம் ரீசியன்ட் டாப்பாவில் இருந்துருக்குன்னு உங்கள் வேலைலாம் பார்த்ததும் அந்த குடுமையை வளர்த்துருன்னு சொல்லிட்டு மொத்த டாப்பாவையும் கலத்திருக்காரு இவர் கறந்து ஆமாம் சார் நாங்களே ஷாக் ஆகிட்டோம் காலையில் நல்லா முடியோட பார்த்தோமே இப்போ என்ன இப்படி இருக்காருன்னு எதுக்கு டாப்பா வைக்கணும் சும்மா இருக்க மண்டியோட இருக்க வேண்டியதானே இவர் இவருக்கு ஏன் இந்த வேலை டாப்பா வைச்சா சின்ன பையன் மாதிரி இருக்காரு டாப்பாவை எடுத்ததும் வயசான ஆள் மாதிரி இருக்கு அவரும் கண்ணாடியில் பார்த்துருப்பாருல்ல நம்ம பொண்டாட்டி அழகாக இருக்கால நம்மளும் கொஞ்சம் டாப்பா கிப்பா வச்சு அழகாயிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சுருப்பாரா இருக்கும் என்னமோ போ உங்க வீட்டுக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயி வச்சு போல எங்க முன்னாடி ஏன்னா காலையிலேயே வீலெல்லாம் பார்க்கும்போது நம்ம முடியோட இருந்தோமே இப்போ முடிய காத்திட்டோம் சொட்டையா இருக்கோமா நினைச்சி வைக்கப்பட்டுட்டு உள்ளே போயிட்டாரு ஐயா ஆமாக்கோ சரி மறுபடியும் ஒன்ட்டை கோவகவே பற்றாமே இல்லைக்கோ அவர் கோவலாம் படம் இண்டாரு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் இப்போ அவரு என்ன சொல்லுவாலோ சரசி ஏது சொல்லுவாலோ நம்ம இப்படி ஆமாத்திட்டமா நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாரு சரி அப்பா போ இவன் புருஷனா பாரு நாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாரோம் சரி என்னமோ ஏதோண்டா ஓடி இருந்த உடனே பார்க்க ஆ சரிக்கோ சரி எல்லாரும் இருங்க நான் அவரு வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு தரணும்லா நான் எடுத்துட்டு வரேன் எதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வாங்க சரியான அல்ப ஓசிலே தரத எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா ஆமாமா நீ பெனாயில இருந்தாலும் எடுத்து குடிச்சிருவியே ஓசில தாராவன்னு